வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுமா? முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி பேட்டி. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்க ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. 1000 ரூபாய் நிதி தர பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18.5% வாக்குகள் கிடைத்தன. விஜயகாந்த் தொடர்பான கட்டுரையில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். கேலோ இந்தியா போட்டிக்கான அழைப்பிதழை பிரதமர் மோடியிடம் நாளை வழங்குகிறார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மக்களவை தேர்தலுக்கு தயாராவது தொடர்பாக கருத்துக்களை கேட்டறிகிறார். திருச்சி வந்த பிரதமர் மோடியுடன் அரசியல் பேசவில்லை என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அழைத்தால் டெல்லி சென்று சந்திப்பேன் என்றும் பேட்டி. லியோ படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்யக்கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு. வன்முறை அதிகமாக இருப்பதால் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களில் படத்திற்கு தடை விதிக்கவும் கோரிக்கை. ஜப்பானில் நிலநடுக்கத்தால் இதுவரை 62 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீண்டும் நில அதிர்வு. இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தொடரும் நிலையில் 1000 பேர் முகாம்களில் தங்க வைப்பு. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைதுக்கு அண்ணாமலை கண்டனம். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது ஏன் என்றும் கேள்வி. அதானி குழும மீதான முறைகேடு புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வுக் குழு தேவையில்லை. செபி 3 மாதங்களில் விசாரணையை முடிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே பள்ளிக்கு மாணவர்களை விட வந்த பெற்றோர் மறியல். சர்வீஸ் சாலையை பயன்படுத்த அனுமதி மறுப்பதால் நீண்ட தூரம் சுற்றி பயணிக்கும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ். விசாரணையை வரும் 8 தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். கடலூர் மாவட்டம் கத்தாழையில் என்எல்சி நிர்வாகம் சாலை அமைக்க எதிர்ப்பு. பொதுமக்களின் போராட்டத்தால் திரும்பிச் சென்ற அதிகாரிகள். சென்னையில் ICF தொழிற்சாலை அருங்காட்சியகத்தில் அடைத்தபோது விழுந்த இரும்பு கேட். ரயில்வே பெண் காவலர் படுகாயம். திண்டுக்கல்லில் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்டில் மாட்டிய பெண். அரை மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் கோரிக்கை குறித்து பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை. போராட்ட அறிவிப்பை கைவிடுமாறு அமைச்சர் சிவசங்கர் கோரிக்கை. திருநெல்வேலியில் சாலை மற்றும் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற 24 மணி நேர கெடு. மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை. திமுக முன்னாள் எம்எல்ஏ கு க செல்வம் உடல்நலக்குறைவால் காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்ட பிறகு நிம்மதியான குட்டியானை. தாயின் அரவணைப்பில் தூங்கும் புகைப்படம்.
ஹரியானாவின் குருகிராமில் வீடு ஒன்றுக்குள் புகுந்த சிறுத்தை. பிடிப்பதற்காக வலை விரித்து காத்திருக்கும் வனத்துறை. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் இன்று தொடக்கம். கேப்டவுனில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்பில் களமிறங்குகிறது இந்திய அணி. கடந்த 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தபோது தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளின் ஆதரவின்றி அதிக வாக்குகளை பெற முடிந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அண்மையில் மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் குறித்து பிரதமர் மோடி ஆங்கிலம் மற்றும் தமிழ் நாளிதழ்களில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தனிப்பட்ட முறையில் கேப்டன் விஜயகாந்த் தனக்கு நல்ல நண்பர் என்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவருடன் இணைந்து பணியாற்றியிருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். அவரது திரைப்படங்கள் பொழுதுபோக்கை கடந்து சமூகத்தின் குரலாக ஒழித்ததாகவும் இந்திய சினிமா உலகில் விஜயகாந்த் அளவுக்கு அழியா முத்திரை பதித்த நட்சத்திரங்கள் வெகு சிலரே என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். ஊழல் பயங்கரவாதத்திற்கு எதிரான கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் நிஜ வாழ்விலும் அத்தகைய குணநலத்துடன் திகழ்ந்ததாக மோடி குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜயகாந்தின் அரசியல் வருகை துணிச்சல் மற்றும் தியாகங்களை உள்ளடக்கியது என்று மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா என இரண்டு ஆளுமைகள் இருந்தபோது கேப்டன் விஜயகாந்த் தனக்கே உரிய தைரியத்துடன் அரசியலுக்குள் நுழைந்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் விஜயகாந்துடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5% வாக்குகளை பெற்றதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். 1989 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பிரதான மாநில கட்சிகளின் ஆதரவின்றி இத்தகைய வாக்கு சதவீதத்தை விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தபோதே பெற முடிந்ததாக மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். சேலத்தில் அவருடன் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் விஜயகாந்திற்கு மக்களிடமிருந்த அன்பை அப்போது புரிந்து கொள்ள முடிந்ததாக கூறியுள்ளார். 2014 ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு பிறகு டெல்லியில் நடந்த கூட்டத்தில் விஜயகாந்த் முகத்தில் கண்ட பூரிப்பை தன்னால் மறக்க முடியாது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் கல்வியில் தமிழ்நாடு தலைசிறந்து விளங்க வேண்டும் என்பதில் விஜயகாந்த் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்ததாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். அவரது கனவு மற்றும் சமூக நீதியை நிலைநாட்ட தாங்கள் தொடர்ந்து செயலாற்றுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கட்டுரை வாயிலாக நினைவஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னையில் அதிமுகவின் ஐடி பிரிவினருடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி உறுப்பினர்களை தயார்படுத்தும் பணியில் அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புரட்சி தமிழன் மாஸ்டர் கிளாஸ் என்ற தலைப்பில் அதிமுக ஐடி பிரிவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இளம் தலைமுறை மற்றும் புதிய வாக்காளர்களை கவரும் வகையில் சமூக வலைதளங்களில் செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எத்தகைய தகவல்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும், எதனை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சுமார் 200 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சென்னை திருவான்மையூரில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். பிரதமருடன் அரசியல் குறித்து ஏதும் பேசவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நியூஸ் எயிட்டனுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு? ஹெல்த் எப்படி இருக்குன்றது நல்லா இருக்கு சொன்னேன். வேற அரசியல் ரீதியா எதுவும் சந்திப்பு? ரிசீவிங் அண்ட் சென்ட் ஆஃப் நல்லா பேசினாரு. ஓகே, அவர் தனிப்பட்ட முறையில் டெல்லியில எதுவும் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திட்டமிடல் இருக்கா? கூப்பிட்டா போய் சந்திப்பேன். அனுமதி அதான் ஒன்லி நலம் விசாரிப்பு மட்டும்தான். பொலிட்டிக்கலா? பொலிட்டிக்கலா ஒன்று பேசுறேன்.